வடசென்னையில் தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன்பு திமுக அதிமுக தொண்டர்கள் குவிந்து வருவதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் வடசென்னை தொகுதியில் அதிமுக திமுக இரண்டு வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நிலையில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்று வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலகம் முன்பு அதிமுக திமுக கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் குவிந்து வருவதால் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதில் அதிமுக திமுக வேட்பாளர்கள் இருவருமே தேர்தல் பொறுப்பு அலுவலகத்துக்கு உள்ளே நுழைந்ததால் வடசென்னையில் கடந்த 1.5 மணி நேரமாக வேட்புமனு தாக்கல் செய்வது தாமதமாகிக் கொண்டே இருந்தது. இதில் குறிப்பாக திமுக சார்பாக டோக்கன் பெறப்பட்டிருக்கிறது, அதிமுக சார்பாகவும் டோக்கன் பெறப்பட்டிருக்கிறது. ஆனால் வேட்பாளர் நேரில் வந்துதான் டோக்கனை பெற வேண்டும் என்ற விதி இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பாக நேரடியாக வேட்பாளர் வராமல் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக சார்பாக புகார் எழுப்பப்பட்டது. தற்போது இதனை விசாரணை மேற்கொண்ட தேர்தல் அலுவலர் முறையாக அதிமுக முதலில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு திமுக அடுத்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது வந்திருக்கின்றனர். இதன் பிறகு 7 திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தற்போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதில் என்ன ஏற்கனவே நமக்கு நியூஸ் 18 சொன்னபோது அவர்கள் வேட்பாளர் நேரடியாக வந்து இந்த டோக்கன் வாங்காததான் இந்த பிரச்சனை என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்.